Welcome to my channel. நீங்க இப்போ தான் first time பாக்குறீங்கன்னா நான் அனிமேல் தான். நீங்க என்னோட சேனல் subscribe பண்ணல ஒரு டைம் subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ tap பண்ணுங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் notification-ல காட்டும். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நிறைய பேருக்கு வந்து hair fall problem இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. சோ அதுக்கு best and simple-ஆன ஒரே ஒரு tips தான் வந்து நான் சொல்ல போறேன். அதாவது நம்ம இந்த demo-வாவே வந்து பார்க்க போறோம். அது என்ன அப்படினு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல எல்லாரும் கிச்சனே டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ற ஒன்னே ஒண்ணுதான். இது வந்து வெந்தயம் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற ஹேர் பேக் வந்து மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். தலையில வந்து சொட்டையா இருக்கு, எனக்கு முடியே வளரல, விழுந்த இடத்துல வந்து முடி கொட்டின இடத்துல எனக்கு முடி வளரல அப்படின்னாலோ, முடி வந்து எனக்கு அடர்த்தி கம்மியா இருக்கு சோ அடர்த்தியா வளரணும் அப்படின்னாலோ நீங்க எல்லாருமே வந்து இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கா, ஸ்கேல்ப் வந்து ஆயிலியாக இல்லாமல், ஹேரில் டஸ்ட்லாம் இல்லாமல் க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம ஹேர் பேக் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பேக் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் வெந்தயம் வந்து நல்லா அரைச்சி நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வெந்தய பவுடர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வெந்தயத்தை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ வந்து நல்லா நைஸாக இருக்கணும். திட்டு திட்டாக குட்டி குட்டி பீசஸாலாம் வந்து அப்படியே இருக்கக்கூடாது. அப்படின்னு தான் வந்து நம்ம ஸ்கேல்பில் உட்காராது. ஸோ நல்ல நைஸான பவுடரை வந்து அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு அதை 3 ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 6 ஸ்பூன் 7 ஸ்பூன் அப்படி எடுத்துக்கோங்க. நான் எனக்கு எங்கெங்கே ஹேர் இல்லையோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்காக வந்து ரொம்ப கம்மியாக தான் 3 ஸ்பூன் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் மில்க் எடுத்துக்கிறேன், பால் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து காய்ச்சாத பால். இதை எடுத்துக்கிட்டு அந்த பவுடருக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு நான் ஊற்றிட்டு அதை நல்லா வந்து ஒரு சாலிடான பேக் மாதிரி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன். மில்க்கை ஸ்டார்டிங்லேயே வந்து நிறையா ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டான அளவு வந்து நமக்கு வரும். ரொம்பவும் திக்காக இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ என்னோடய சைடில் ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். அங்கே அந்த இடத்துல எனக்கு ஹேர் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா பேபி ஹேர்ஸ் வந்து அங்கே நிறையா இருக்குது. ஸோ எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் வந்து சொட்டையாக இருக்க மாதிரி இருக்கா. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த பேக்கே இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ரெடி பண்ண இந்த ஹேர் பேக்கை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸ்கேல்பில், அதாவது நம்மளோட ஹேரோட ரூட்டில் தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப்னாலே தெரியும், அந்த முடியோட வேருன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் மேலாக அப்ளை பண்ணிங்கன்னா அதோட குட்னஸ் வந்து நமக்கு கிடைக்காது, அதோட நன்மை வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறது தான் கரெக்டான வே, கரெக்டான மெத்தட். ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், வேற எங்கேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வளரலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நான் எனக்கு ஃப்ரண்ட்டில் முடி கம்மியாக இருக்கனால அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் லேயராக பிரித்து அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிடுறேன். இந்த சைட்லேயும் வந்து பண்ணிக்கிறேன். இந்த சைடில் எனக்கு ஹேர் இருக்குது, இருந்தாலும் வந்து பேக் நான் நிறையா ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால அதை அப்ளை பண்ணிக்கிறேன். இது மாதிரியே என்னோடய ஹேர் ஃபுல்லாக ஓவராலாக ஃப்ரண்ட்டில் வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். நிறையா பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்கும், முடி அதிகமாக கொட்டும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நீங்கள் நிறையா ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கும். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு இயற்கையாக உள்ளது, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. கெமிக்கல் ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக தான் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஹேர் ஃபால் நிறையா இருக்குது, அதிகமாக முடி கொட்டுது, கொட்டின இடத்துல எனக்கு முடி வளரலை அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேண்ட்ரஃப்னால சில பேருக்கு கொட்டும், அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெந்தய பவுடரில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அப்புறம் வந்து நான் உடம்புல எனக்கு ஹீட் அதிகமாக இருக்குது, அதனால வந்து எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது, அதனால முடி கொட்டுது அப்படின்னு சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வெந்தயம் வந்து குளிர்ச்சி, உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. ஸோ அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. வெந்தயம் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ்னு சொல்லுவோம். இதில் விட்டமின் ஏ, B1, B2 and C இது மாதிரி நிறைய வைட்டமின்ஸ் வந்து இதில் இருக்குது. பேக் அப்ளை பண்ணி 10-15 மினிட்ஸ் விட்டுருங்க. அது ட்ரை ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, 10-15 மினிட்ஸ் இருந்தால் போதும். நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஷாம்பு போட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போடாமல் போட்டிங்க அப்படின்னா அந்த வெந்தயம் ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். ஸோ வந்து ஷாம்பு போட்டே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்.
நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன், ஒரே வாஷ்ல வந்து எந்த டிஃபரன்ஸ் இருக்காது, ஒரு டைம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து வாரத்துல ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்க, ரெகுலரா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சிங்கிறதுனால அடிக்கடி வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஹேர் க்ரோத்ங்கிறது கண்டிப்பா இருக்கும், பட் வந்து டைம் எடுக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் போடுறோம் அப்படின்னா ஒரு 3-4 weeks அது போடுற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.